எல்லாருக்கும் வணக்கம். நான் வணிகண்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் புத்திரதோஷம் அப்படின்னா என்னது, புத்திரதோஷத்துக்கு என்ன தீர்வு, எந்தெந்த கிரகங்கள்னால புத்திரதோஷம் ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. ஒருவருடைய வம்சத்தை வந்து விருத்தி செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நிச்சயமாக வந்து மழலை செல்வம் அப்படிங்கிறது தேவை. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை அப்படிங்கிற விஷயம் வந்து தேவைப்படும், சரிங்களா? பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க, புரியுதுங்களா? அதாவது ஔவை வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஔவை இப்போ இருந்தாங்கன்னா எப்படி பாடியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிது அரிது திருமணமாவது அரிது, அதனினும் அரிது தகுந்த வயதில் பிள்ளை பேறு பெறுவது அப்படிங்கிறது அரிது அப்படின்னு பாடியிருப்பாங்க. அதாவது திருமணம் ஆகிறது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரிங்களா? திருமணம் அப்படிங்கிறது சரியான வயதில் நடந்தாலும் இந்த பிள்ளை பேறு அப்படிங்கிறது வந்து பெறுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து சிரமப்படுறாங்க நம்மளுடைய மக்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம், புத்திர தோஷம் அப்படிங்கிறத ஒருத்தருடைய ஜாதகத்தை மட்டுமே வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா குழந்தை அப்படிங்கிறது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது கிடையாது, இரண்டு பேர் சம்மந்தப்பட்டது, புரியுதுங்களா? ஸோ ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து பலவீனமாக இருந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் பலமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பிள்ளை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும், சரியா? அதே மாதிரி வந்து புத்திர தோஷம் அப்படின்னு சொன்னால் என்னமோ வந்து குழந்தையே பிறக்காது அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாதுங்க. புத்திர தோஷம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து பிள்ளை இருந்தாலும் கடைசி காலத்தில் அந்த பிள்ளைகளால் அவர்களுக்கு பெரிய நன்மை அப்படிங்கிறது ஏற்படாது. இதுதான் வந்து புத்திர தோஷம்னு சொல்லுவோம், சரிங்களா? ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம், அதை தான் வந்து புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ புத்திரனுக்கு காரகன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் குரு அப்படிங்கிறவர் தான் வந்து புத்திரனுக்கு காரகன், அதாவது குழந்தைக்கு காரகன் அப்படிங்கிறது குரு, சரிங்களா? அதாவது வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியதும் வந்து ஐந்தாம் இடம் தான். அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்து அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் பாவம் தான், சரிங்களா? ஸோ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருந்தால் இந்த பிள்ளை பேர், ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு மதிப்பு, சுற்றுச்சூழலில் வந்து அதை சுற்றி இருக்கவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பேரும் புகழும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து நடக்கும், சரிங்களா? ஐந்தாம் இடத்தின் அதிபதி ஐந்தில் இருந்தாலோ, சுப கிரகங்களின் பார்வை வந்து ஐந்தாம் இடத்திற்கு ஏற்பட்டாலோ, புத்திரக்காரகனான குரு நல்ல நிலையில் இருந்தாலோ, ஒருத்தருடைய ஜாதகத்திற்கு புத்திர பேர் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும், புரியுதுங்களா? அப்படி இல்லாமல் ஐந்தாம் இடத்தின் அதிபதி பகையாக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் மறைவாக இருந்தாலும் இந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? இந்த புத்திரனுக்கு காரகனான குரு அப்படிங்கிறது கெட்டு இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு, சரியா? அசுபனோடு சேர்ந்துருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அந்த புத்திர தோஷம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வேறு, சரிங்களா? மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சிம்மம். சிம்மத்திற்கு அதிபதியான சூரியன் கன்னியில் இருந்தாலோ, துலாத்தில் இருந்தாலோ, விருச்சகத்தில் இருந்தாலோ, அல்லது மீனத்தில் இருந்தாலோ புத்திர தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ரிஷப லக்ன ஜாதகருக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது கன்னி. சுக்கிரன் இருந்தாலும் அல்லது புதன் துலாத்தில் இருந்தாலும் மேஷத்தில் இருந்தாலும் அல்லது தனுசில் நின்றாலும் புத்திர உற்பத்தியில் வந்து சில பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது துலாம். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் வந்து நான்காம் இடமான கன்னியில் இருந்தாலோ, துலாத்தில் சூரியன் இருந்தாலோ புத்திர தோஷம் உண்டாகும், புரியுதுங்களா? இதில் செவ்வாய் இருந்தால் கூட புத்திர தோஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? கடக லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது விருச்சகம். லக்னாதிபதி விருச்சகத்தில் நின்று செவ்வாய் கடகத்தில் நின்றால் புத்திர பேரில் பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் ஏற்படும். அது மட்டும் அல்லாமல் விருச்சகத்தில் புதன் நின்று கேதுவின் தொடர்பு ஏற்பட்டால் அல்லது சனி நின்றாலோ புத்திர தோஷம் அப்படிங்கிறத சொல்லுவோம், புரியுதுங்களா? சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு. தனுசின் அதிபதி அப்படிங்கிறது குரு அப்படிங்கிறவர். மகரத்தில் நீச்சமாக இருந்தாலும் அதனோட வந்து சனி வந்து தனுசில் நின்றாலும் புத்திர பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து உண்டாகும். ஐந்தாம் இடத்தின் குரு வந்து ஆட்சி பெற்று சனியுடன் இணைந்திருந்தாலும் அல்லது வந்து பார்வை செய்தாலும் கூட வந்து தோஷம்தான் அப்படின்னு சொல்லலாம், புரியுதுங்களா? கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாக மகரத்தில் வந்து சனி நிற்பது அப்படிங்கிறது தோஷம் ஆகாது.
ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து அது வந்து சொந்த வீடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, சூரியனோடு சேர்ந்து இருந்தால் அது வந்து கொஞ்சம் பாதிப்பை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாம் இடத்தில் வந்து அசுபர், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், குரு நின்றால் வந்து நிச்சயமாக வந்து தோஷத்தை கொடுத்துரும். புரியுதுங்களா? துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது கும்பம். சரிங்களா, இந்த இடத்துல சனி வந்து மேஷத்தில் இருந்துச்சுன்னு நினச்சிக்கங்களேன், நிச்சயமாக அது பாதிப்பு கொடுக்கும். அதாவது செவ்வாய் இருந்தாலும் அது வந்து பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசியில் இருந்து கும்பத்தில் குரு வந்து சஞ்சாரம் செய்தாலோ, செவ்வாய் வந்து சிம்மத்தில் நின்று பார்த்தாலோ புத்திர தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா, விருட்சக லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான மீனத்தில் வந்து சனியிலிருந்து மகரத்தில் குரு சஞ்சாரம் செய்தால் தோஷம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். மீனத்தில் குரு இருந்தாலும் மகரத்தில் சனி இருந்தாலும் புத்திர தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான மேஷத்தில் செவ்வாய் சனி கூடியிருந்தாலோ, செவ்வாய் வந்து எட்டாம் இடத்திலோ சனி வந்து ஐந்தாம் இடமான மேஷத்திலோ இருந்தால் புத்திர தோஷம் உண்டாகும். அதே மாதிரி மகர லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் சுக்கிரன் வந்து கன்னியில் இருந்தாலோ அல்லது ராகுக்கு எது சூரியனோடு இணைந்திருந்தாலோ புத்திர தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் வந்து சிம்மத்திலிருந்து ரிஷபத்தில் நின்ற குருவை நீச்ச சந்திரன் சூரியனுடன் கூடி பார்வை செய்தால் கூட இது வந்து தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா, கும்ப லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான மிதுனத்தில் சந்திரன் இருந்து மீனத்தில் புதனும் நின்று பாவிகள் பார்த்தால் வம்ச விருத்தி ஆகுவது தடை பெறும் அப்படின்னு சொல்லலாம். புதனும் சந்திரனும் மிதுனத்தில் கூடி நிற்க செவ்வாய் பார்த்தால் புத்திர தோஷம் நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லலாம். மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடமானது கடகம். கடகத்தில் சூரியனோ சுக்கிரனோ சனியோ இருந்தால் புத்திர தோஷம் உண்டாகும். இதே போல் சந்திரனும் பாக்கியாதிபதியான செவ்வாயும் பரிவர்த்தனை பெறும் பொழுது தோஷம் வந்து உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து எப்படி எப்படி இருந்தால் வந்து தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்போது இந்த 9 கிரகங்கள் மூலியமாக தான் வந்து இந்த தோஷம் அப்படிங்கிற விஷயம் ஏற்படுது. இப்போ இந்த புத்திர தோஷத்தை வந்து சூரியனால் ஏற்பட்டால், சூரியன் தான் வந்து இதற்கு காரகன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஐந்தாம் இடத்துக்குரிய ஒரு சூரியனாக இருந்து சூரியன் தான் வந்து இந்த புத்திர தோஷத்தை தராருன்னு நினச்சிக்கோங்களேன், நிச்சயமாக அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா விட்ட சாபத்தினால அந்த தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் அந்த முன்னோர்களுடைய சாபத்தினால அந்த தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், முதியோர்கள் காப்பகத்திற்கு சென்று முதியோர்களுக்கு வந்து உணவளித்தல் அப்படிங்கிறது நல்லது. அவர்களுக்கு வந்து உணவு உடை வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்து அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றால் நிச்சயமாக புத்திர பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே போல் வந்து சந்திரனால் புத்திர தோஷம் ஏற்பட்டிருந்தால் பெண்ணோட சாபத்தினாலையும் அல்லது வந்து தாயாரை வந்து சரியாக கவனிக்காத காரணத்தினாலும் இந்த தோஷம் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதற்கு வந்து முதியோர்களுக்கு சென்று அங்கே வந்து ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து உணவு உடை வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அவர்களுடைய ஆசி பெற்றால் புத்திர தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா, செவ்வாயால் புத்திர தோஷம் ஏற்பட்டிருந்தால் தனது எதிரிகளோட சாபத்தினால் இந்த தோஷம் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரிகளுக்கு வந்து சரியான வந்து பராமரித்தல், அதாவது அவங்கள வந்து சரியாக பார்த்துக்காததுனாலையும் அவர்கள் இட்ட சாபத்தினாலும் இந்த தோஷம் ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கூட நீங்கள் சரியாக கொடுக்கலன்னு நினச்சிக்கலேன், அதனால் விட்ட சாபத்தினால் கூட இந்த விஷயம் வந்து ஏற்படும், இந்த தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதிரி இந்த செவ்வாயினால் தோஷம் ஏற்பட்டிருக்கவர்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், முதிர்கன்னின்னு சொல்லுவாங்க, அதாவது வயதை வந்து தாண்டிய 30 வயதை தாண்டிய பெண்கள், ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கு வந்து பண உதவி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா, அதே போல் வந்து சிறுவர்களுக்கு வந்து கல்வி செலவு செய்வது அப்படிங்கிறது வந்து தோஷ நிவர்த்தி ஆகுவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் உண்டு. புரியுதுங்களா, அதே போல் புதனால் வந்து இந்த தோஷம் ஏற்பட்டிருந்தால் தாய்மாமன் இடப்பட்ட சாபத்தினால் வந்து இந்த புத்திர தோஷம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஏழை குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து திருமணத்திற்கு வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏழை குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த சரீரத்தால் அந்த உடலால் வந்து அவங்களுக்கு உழைப்பு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா பொருள் உதவியாவது அவங்களுக்கு செய்யணும். இப்படி செஞ்சால் அந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற விஷயம் ஏற்படும். சரிங்களா, குருவால் வந்து இந்த தோஷம் வந்து ஏற்பட்டிருந்தால், அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்தனரை வந்து நிந்தித்த குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பிராமணனை வந்து நம்ம திட்டின பாவத்தினால இந்த புத்திர தோஷம் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த மரக்கன்றுகள்லாம் இருக்கு இல்லையா, தேவையில்லாமல் அந்த மரத்தை வெட்டியது, காரண காரியம் இல்லாமல் வந்து இந்த பசுவை வந்து நம்ம வந்து திட்டியது, பசுவை வந்து நம்ம அடித்தது, இதனால் வந்து இந்த தோஷம் வந்து ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி இருந்தால்
குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் வந்து அந்தனர் வயோதிக அந்தனருக்கு வந்து தான தர்மம் செய்து அவர்களுக்கு வந்து பொருளுதவி செய்து வந்தால் இந்த தோஷம் வந்து நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். கோவில் திருப்பணிகளுக்கு வந்து முடிஞ்சளவுக்கு உங்களுடைய பொருள் உதவி கொடுக்கறத விட உங்களுடைய சரீர உதவி வந்து கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம், சரிங்களா. இதே வந்து சுக்கரனால் தோஷம் ஏற்பட்டிருந்தால் மனைவி விட்ட சாபத்தினாலோ அல்லது வந்து ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றிய பாவத்தினாலோ இந்த தோஷம் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், அதே ஏழை பெண்களுக்கு வந்து திருமண உதவிக்கு வந்து செய்கிறது அப்படிங்கிறது நல்லது, மருத்துவ உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த சுக்கரனால் வந்து தோஷம் ஏற்பட்டிருந்தால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா, பண உதவியாக நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த டெலிவரி டைமில் அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுடைய தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லலாம். ஆனால் சனியால் வந்து இந்த தோஷம் ஏற்பட்டிருந்தால் பிறர் மனைவியை வந்து அபகரித்ததனாலும் அல்லது வந்து கணவனிட்ட சாபத்தினாலும் அதாவது யாருக்காவது நஞ்சு கொடுத்து வந்து ஏமாற்றியத காரணத்தினாலும் இந்த தோஷம் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், வறுமையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வந்து உணவளித்தல் அப்படிங்கிறது சிறப்பு, தானம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. அதே போல் வந்து கோவில்களில் வந்து உழவு அதாவது உழவர் பணி செய்வாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு வந்து சில பொருள் உதவி செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. முக்கியமாக சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன், உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வந்து அந்த சனீஸ்வரனுக்கு செய்யக்கூடியதாகவே இருக்கும், புரியுதுங்களா. இது வந்து தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தும், புரியுதுங்களா. இப்போ ராகு கேதுவால் அந்த தோஷம் ஏற்பட்டிருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், இது வந்து ஞானியிட்ட சாபத்தினாலையும் அல்லது வந்து முப்பாட்டிகள் அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி கிட்ட சாபத்தினாலும் அல்லது நாகதோஷத்தின் காரணமாகவும் இந்த புத்திரதோஷம் அப்படிங்கிற விஷயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு ஞானிகளோட ஆசிரமத்திற்கு சென்று பொருளுதவி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னு ரொம்ப முடியாதவங்களுக்கு வந்து உணவு உடை மருத்துவ வசதிகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற விஷயம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக சொல்லலாம், புரியுதுங்களா. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து தோஷம் வந்து நிவர்த்தி ஆகணும்னு நினச்சிக்கிங்களேன், அவங்களுக்கு சாதகமான தசாபுக்தி அப்படிங்கிறத நடக்கணும். அந்த சாதகமான தசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் அந்த தோஷம் அப்படிங்கிறது வந்து நிவர்த்தி ஆகும், புரியுதுங்களா. ஸோ இப்போ இரண்டு பேரோட ஜாதகத்தில் அதாவது கணவன் மனைவி இரண்டு பேரோட ஜாதகத்துலேயும் இந்த பாதிப்பு இருந்தால் இரண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அப்படி இல்லை சார் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் இந்த விஷயத்த செய்கிறது அப்படிங்கிறது நல்லது, புரியுதுங்களா. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாவது யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.